Hello, Namaskaram. Sorry, I couldn't speak Malayalam fluently, so Manikkanum. Tamil industry வந்து நிறைய பேர் வந்து Malayalam industry பரவிட்டு ரொம்ப support பண்ணி நிறைய பெரிய பெரிய நடிகர்களையும் உருவாக்கிறீங்க. அந்த வரிசையில 1998 சினிமாவுக்கு என்ட்ரி ஆகி முதல் படம் முதல்ல நடிக்க ஆரம்பிச்சு ஒரு அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டா நடிக்க ஆரம்பிச்சு சின்ன சின்ன வேடங்கள்ல தமிழ்ல நடிச்சிட்டு இருந்த என்ன மலையாள பிலிம் இண்டஸ்ட்ரி ஜனகன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமா மோகன்லால் சாரும் சுரேஷ் கோபி சாரும் இணைந்து ஹீரோக்களா நடிச்ச அந்த திரைப்படத்துல என்ன வந்து முக்கிய வில்ல கதாபாத்திரத்துல நடிக்க வச்சு அழகு பார்த்த மலையாள பிலிம் இண்டஸ்ட்ரி மொத்த பேருக்கும் மலையாள மக்கள் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த படத்தின் வெற்றி மூலமா தான் எனக்கே வந்து தமிழ் படங்களிலும் முக்கியமான கதாபாத்திரங்களையும் நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம தெலுங்கு கன்னடம் எல்லா லாங்குவேஜுமே எனக்கு வந்து நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் என்னுடைய 25 ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்கிற இந்த வருடம் மறக்க முடியாத ஒரு வருடம் மாளிகைபுரம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமா ஒரு நட்சத்திர அந்தஸ்துல ஒரு நடிகனா ஆக்கி இருக்கிற உங்க எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை வந்து நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மலையாளபுரம் ஐ மீன் மாளிகைபுரம் திரைப்படத்துக்கு முன்னாடி சம்பத்ராம் இருந்ததை விட மாளிகைபுரம் ரிலீஸ் ஆன பிறகு இருக்க சம்பத்ராமுக்கு ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நாட் ஓன்லி மலையாளம் பிலிம் இண்டஸ்ட்ரி தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்போ முக்கிய கதாபாத்திரங்கள நடிச்சிட்டு இருக்கேன். தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு கன்னடம் ஒரு ஆங்கில படமும் வந்து நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இப்படி ஒரு என்னை வந்து ஒரு ஒரு நடிகரா முழு நடிகரா ஆக்குனது வந்து மலையாள பிலிம் இண்டஸ்ட்ரி தான். ஸோ அதுக்கு இந்த நேரத்துல எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மாயபுரம் திரைப்படம் ரிலீஸ் ஆன பிறகு எனக்கு நிறைய படங்கள்ல இருந்து வாய்ப்பு வந்தது. அதுல ரொம்ப முக்கியமா டைரக்டர் சஜின்வால் சார் வந்து இந்த படத்துல எனக்கு கூப்பிட்டாரு. அவர் வந்து எனக்கு ஒரு 7-8 இயர்ஸ் எனக்கு நல்ல பழக்கம். ரெகுலரா போன்ல பேசிட்டு இருப்போம், வாட்ஸ்அப்ல வந்து சேட் பண்ணிட்டு இருப்போம். அவதார வேட்டை அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்துல நான் வந்து ஒரு முக்கியமான வில்லன் கதாபாத்திரம் பண்ணேன். அதுக்கு அவர் தான் டைரக்டர். ஸோ அப்போதுல இருந்து அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் பண்றதுல நீங்க தான் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்றீங்க, ஒரு பாசிட்டிவான ரோல் இருக்கு. சரி சார், எத்தனை நாள் சார் வரும் அப்படின்னாரு. ஒரு 3 டேஸ் தான் வரும் அப்படின்னாரு. என்ன சார், அதான் வந்து மாயக படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இனிமே வந்து மெயின் இல்லைனா ஒரு 10 நாள் 20 நாள் அப்படி பண்ணலான்ற ஒரு எண்ணத்துல இருக்கும்போது நீங்க 3 நாள் சொன்னீங்களே சார் அப்படின்னா, இல்ல இல்ல நல்ல ஒரு பாசிட்டிவான ரோல் அப்படின்னாரு. சரி, என்ன மாதிரி கேரக்டர் சார், நான் வந்து தாடியெல்லாம் வச்சிருக்கேன் பாசிட்டிவ்னு சொல்றீங்க, இந்த கேரக்டருக்கு இந்த தாடியெல்லாம் வச்சிருந்தா வில்லன் லுக்ல தான் இருக்கும், இது வந்து கேரக்டருக்கு ஒத்து வருமா அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல வந்து முஸ்லீம் கேரக்டர் தான், அதனால தாடி இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருக்கும் அப்படின்னாரு. இல்ல சார், இந்த லுக்ல வந்து அந்த பாசிட்டிவான ஒரு இது வருமா லுக் அப்படின்னு. இல்ல இல்ல நீங்க காணி போடுங்க, காணி போட்டா கரெக்டா அந்த லுக் வந்துடும் அப்படின்னாரு. காணி போட்டு ஒரு ஜிப்பா போட்டீங்கன்னா பாசிட்டிவான லுக் வந்துடும் அப்படின்னாரு. சரிங்க சார், படத்தோட பேர் என்ன சார் அப்படின்னாரு. பாக்கிய லட்சுமி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் வாய் மூடிட்டேன். ஏன் சரி பாப்போம், என் பொண்டாட்டி பேர் வந்து பாக்கிய லட்சுமி. சோ இதுக்கப்புறம் நம்ம பேச முடியுமா? அதுக்கப்புறம் ஓகே சார், அதுக்கப்புறம் நான் எதுவுமே பேசுறேன். சரி, இந்த படத்துல அவன் நடிச்சு ஆகணும், இதோட ஒரு நிறைய வாய்ப்பு கிடைக்குமா? மனைவியோட பேர்ல ஒரு படத்துல நம்ம வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்றோம் போது இதோட ஒரு பாக்கியம் வந்து எந்த ஒரு நடிகருக்கும் கிடைச்சிருக்காரு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்காக சஜின்வால் சாருக்கும் இந்த டீமுக்கும் போலீசர்ஸ் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுதான் என்னோட முதல் மேடை மலையாள பிலிம் இண்டஸ்ட்ரியில. ஸோ இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காகவும் சஜின்வால் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்க வந்திருக்க முக்கிய விருந்தினர்கள் அனைவருக்குமே, இங்க வந்திருக்கிற நீங்க எல்லாருக்குமே, இந்த பிரஸ் மீடியா எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. உங்க எல்லாரோட வாழ்த்துக்களோட இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அமையணும்னு நான் பார்த்துக்கிறேன். நன்றி.